பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய வெளிச்சம் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பல மருத்துவர்களை சந்தித்து COVID-19 குறித்த பல்வேறு தகவல்களை பெற்றிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலுமே கூட சித்தவித மருத்துவர் நமக்காக ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் நிகழ்ச்சியில இணையறாங்க. கொரோனா குறித்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நேரலில் திரையில் காண்பிக்கப்படும் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலருடைய திருவடிகளை வணங்கி இன்றைக்கு நாம் இந்த கலந்துரையாடலை தொடங்கலாம். கண்டிப்பா ஐயா. இப்போ கொரோனாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மனதில் ஏற்படும் பயம் வந்து உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடுது அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா. அது எந்த அளவுக்கு சித்த மருத்துவத்தில்? அது உண்மைதான். ஏம்னா மனம் வந்து ஒரு மகத்தான சக்தி. நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றல நம்முடைய மனத்தினுடைய ஊக்கம் அதிகப்படுத்தும். இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இறக்குறதுல ரொம்ப எஜுகேஷனிஸ்ட், பெரிய பதவியில் இருக்கிறவங்க, இவங்களுடைய இறப்பு தான் வெளிப்படையாக தெரியுது. இதில் என்னென்னா இவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய மருத்துவம் உயரிய மருத்துவம் தான். சரி, இருந்தாலும் காப்பாற்ற முடியாமல் ஆயிட்டதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய மனச்சோர்வு. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்ற எல்லாம் பிற, மற்றெல்லாம் பிறகு, முதல்ல மனத்திட்பம். ஆனால் என்னென்னா இந்த நோய் ஏற்படும் போதே அந்த சில சிக்கல்கள் நேரும் பொழுது ஃபைப்ரிலேஷன் ஆஃப் தி ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த மனக்கலக்கம் வரும். ஏதோ நம்ம ஒரு கடுமையான நோய்க்கு இலக்காகிட்டு இருக்கோம் அப்படின்னு, அதையும் கூட சரி செய்ய முடியும். அதனால பயப்படக்கூடாது. சரி, இப்ப கொரோனா குறித்த பல்வேறு ஆய்வு முடிவுகளை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்ப கூட சமீப தகவலா வந்து அது இதயத்தை கூட பாதிக்க கூடியதா இருக்கு அப்படின்றாங்க. அதான் நான் சொன்னேன், இப்போ எப்படி கேன்சரோ அதே மாதிரி விஞ்ஞானிகளை இந்த நோய் ரொம்ப குழப்புது. அது முதல்ல இருந்து பார்த்துருக்கலாம். ஆமா, முதல்ல சைனாவில் இருந்தால் ஏய் விட்டுட்டாங்க, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் வைரஸ் என்கின்ற ஒரு இது ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவன் நான் அதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிய பிறகு இது இதை பற்றி WHOவே அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அவன் 4ஆம் தேதியே அறிவிச்சிட்டான், இவங்க அறிவித்தது 11ஆம் தேதி தான் பேண்டமிக்னு அறிவித்தாங்க. அதைத்தான் ட்ரம்ப் வருத்தப்படுறார், நீ இவ்வளவு நாள் கழித்து அறிவிக்கிறதுக்கு இப்படி ஒரு உலக அமைப்பு தேவையா? அதனால மக்கள் அலட்சியமாக இருந்துட்டாங்க, அமெரிக்காவில் இவ்வளவு சாவுகளை சந்திக்க வேண்டிய வந்துருச்சுன்னு சொல்கிறான். சரி சரி சரி, இதில் அவங்க கொஞ்சம் உஷாராக தான் இருந்திருக்கணும். கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது, விழிப்புணர்வாக இருக்கணும். சரி, இப்போ கபசுர குடிநீர் நம்ம வந்து குடிக்கிறதுனால வந்து அதிகப்படியான நன்மைகளை இப்போ தொடர்ந்து நம்ம பெற்றுட்டு இருக்கோம். இது தவிர்த்து சித்த மருத்துவத்தில் வேற என்ன மருந்து சாப்பிடலாம்? மிகச்சிறப்பான மருந்து பிரம்மானந்த பைரவம். ஒவ்வொரு வீட்லேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பிரம்மானந்த பைரவம் ரெடியாக இருக்கணும். சரி, அது என்ன மாத்திரை மாதிரி இருக்குமா? மாத்திரை, ரொம்ப ரொம்ப பொடி மாத்திரை. சரி, விழுங்குறது கூட சிரமம் இருக்கா, பிள்ளைகளுக்கு கூட சிரமம் இருக்கா. நான் என்ன சொன்னேன், 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருக்கு ஏற்பட்டாலும் காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன்னால் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட வேண்டிய பிரம்மானந்த பைரவம். அது ஆமாம், பிரம்மானந்த பாசிட்டிவாக இருந்தா. சரி, பாசிட்டிவாக இருக்கிறவங்க, அதுக்காக ஜெயபிரகாஷ் நாராயணன் நேரடியாகவே எல்லாருக்கும் மருந்து சொல்கிறாரு, இது என்னையா கொடுமையாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. அந்த மண்டல அலுவலகத்தில் ஃபார்ம் கொடுக்குறாங்க. சரி, அந்த ஃபார்மில் எனக்கு கோவிட் பாசிட்டிவாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது, நான் என்னை குவாரண்டைன் பண்ணிக்கொள்ளுகிறேன், எங்களுடைய குடும்ப மருத்துவர் எங்களுக்கு மருத்துவம் அளிப்பார் அப்படின்னு எழுதி அவங்க கையெழுத்து போட்டு தகுதியுடைய மருத்துவர் கவுண்டர் சைன் பண்ணால் அதை அனுமதிக்கிறாங்க. சரி, அதனால் எல்லா வீடுகள்லையுமே நான் வேண்டிக் கொள்கிறது பிரம்மானந்த பைரவம் ரெடியாக இருக்க வேண்டும். சரி, 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன்பா உணவுக்கு பின்? உணவுக்கு முன்பு. சரி, இதை இப்போ ஜுரம் இல்லை, ஒரு மாதிரி இருமல் இருக்குது, தொண்டை கமரல் இருக்குது, மன நல்லா தெரிய மாட்டேங்கு அப்படின்னா அது ஒரு ப்ரீ கோவிட் ஸ்டேஜ். சரி சரி, அதில் வந்து கொடுக்க வேண்டாம். அதில் வந்து கபஜுர குடிநீர்,
அமுக்குராசூரனாம் ஆடாதோடை மணப்பாகு நெல்லிக்காயிலையும் அந்த அளவில் நிறுத்திக்கலாம். சரி சரி. ஆனால் ஃபீவர் வந்துச்சு அல்லது பாசிட்டிவ்னு இருக்குன்னு சொன்னா நிச்சயமா பிரம்மானந்த பெயரும் காலையில் ரெண்டு மாத்திரை இரவு ரெண்டு மாத்திரை போடணும். போடணும். மண்டல அலுவலகத்தை தெரிவிக்கணும். எங்கள் மருத்துவர் அணிக்கு நாங்கள் மருந்து சீட்டு வாங்கிக்கிட்டோம், நாங்கள் வீட்டிலே இருந்து எங்களை தற்காத்து கொள்கிறோம்னு சான்றிதழ் கொடுக்கணும். அதனால் நாம் வந்து மக்களுக்கு மக்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ப சித்த மருத்துவத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது விதிமுறை மீறல்களும் ஏற்பட்டு விடாமல் பார்த்துக்கொள்ளும். தெரியுதா? அதனால் இதுவரைக்கும் பிரம்மானந்த பைரவத்தை பற்றி யாரும் பேசலையே, நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், நம்ம இதுவரைக்கும் கபசுர குடிநீர் தான் இதை முன்னெடுத்து சொல்லலை. சரி, இப்போ வந்து மெயின் பிளேயரே இப்போ வந்து பிரம்மானந்த பைரவன் தான். தெரியுதா? சரி, இப்போ வந்து இந்த பிரம்மானந்த பைரவன் உபமருந்தா எடுத்துக்கலாமா? கபசுர குடிநீரை வந்து சிலர் இன்அடிக்குவேட்டாக எடுத்துடுறாங்க. ஓ சரி. ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அரை டம்ளராக வத்த வைக்கிற அளவுக்கு சிலருக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும்போது சிலருக்கு வந்து ஒரு 2% கபசுர குடிநீர் சாப்பிட்டாலும் வருது, வந்தால் கூட மைல்டு பாசிட்டிவ். அதனால் கபசுர குடிநீர் இப்போ நமக்கு முதல் பாதுகாப்பு. ஜுரம் வந்தால் பிரம்மானந்த பைரவத்தை போட்டே ஆகணும். சரி, தெரியுதா? ஆனால் கோமார்பிடிட்டி உள்ளவங்க மருத்துவ ஆலோசனை பெற்று செய்யணும். கோமார்பிடிட்டி என்ன? ஏற்கனவே கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குது, பிராங்கியக்டிசிஸ் இருக்குது, நுரையீரல் பாதிப்பு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசார்டர் இருக்குது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது, சிறுநீரக பாதிப்பு இருக்குது, நீண்ட நாட்களாக மதுமேக நோயாளி டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் கட்டாயமாக மருத்துவரை சென்று அணுகி அவர் சொல்கின்ற அறிவுரையை பின்பற்ற வேண்டும். சரி சரி, தெரியுதா? மற்றவர்கள் துணிஞ்சு பிரம்மானந்த பைரவத்தை அடிக்கலாம். சரி, இப்போ வயதானவர்களுக்கு வந்து இந்த பிசிஜி அப்படிங்கிற வந்து ஊசியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு தகவல் பெற்றிருக்கோம். அதாவது நான் முதல்ல சொன்னேன், இந்த நோய் வந்து விஞ்ஞான உலகத்தை எவ்வளவு குழப்பணுமோ அவ்வளவு குழப்பீர். சரி சரி, இன்க்ளூடிங் டபிள்யூஹெச்ஓ. இப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டே அதுதானே, நீ வந்ததுமே எங்களுக்கு அறிவிச்சிருக்கணும், 11ஆம் தேதி வரைக்கும் என்ன செஞ்சேன்னு கேட்குறான். சரி, இப்போ வயதானவர்கள் வேற என்ன நம்ம வயதானவர்களுக்கு இப்போ எல்லாத்தையுமே அவங்க நிதானம் காட்டத்தான் செய்கிறாங்க. சரி, ஏன்னா இது ஒரு பெரிய அலர்ஜி ஏற்பட்டு அதனால் பெரிய பாதகம் ஏற்பட்டக்கூடாது. அதனால் வாலண்டியர்ஸில் தான் முதல்ல தன்னார்வத்தில் தொண்டர்கள் மேலே தான் ட்ரை பண்ண போகிறாங்க. பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் என்ன மாதிரியான சித்த மருத்துவங்களை வந்து நம்ம வயதானவர்களை அவர்கள் இப்போ என்ன அந்த நாட்பட்ட நோயினால் சிரமப்படுறாங்களோ அதை நம்ம ஒழுங்காக மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட கபசுர குடிநீர், அமுக்குராசூரணம். அமுக்குராசூரணம் சரியான இம்யூன் பூஸ்டர். 1/2 டீஸ்பூன் எடுத்து அரை டம்ளர் பாலில் போட்டு குடிக்க வேண்டியது. சரி, சளி இருக்குது ஆடாதோடை மணப்பாகு. ஆனால் அது டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு ஆடாதோடை மணப்பாகு வேண்டாம், ஆடாதோடை குடிநீர். டயபெட்டிக் இல்லாதவங்க காலையில் 1/2 டீஸ்பூன் நைட்டில் 1/2 டீஸ்பூன் நெல்லிக்காயிலேயும் சாப்பிட வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. பாலகிருஷ்ணன் தஞ்சாவூர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், தஞ்சாவூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து தொண்டையில தண்ணி கொஞ்சம் குடிச்சாங்க, இந்த கடுக்கா சாப்பிட்டு பிஞ்சு கிடக்கா. சரி, தொண்டையில வந்து எனக்கு சமையல் அப்படியே ஒரு கண்டிட்டு இருமல் வர்றது மாதிரி இருக்கு அப்பப்ப. சரி, ஒரு மாதிரி இதா டைரன்ஸாவே இருக்கு. ஏதாவது பேசும் போது ஒரு அலர்ஜியா ஒரு பயம் ஏற்படுத்து. சரி, அது எதுனால வருது என்னங்கிறத கொஞ்சம் சொல்லணும் ஐயா. இந்த சூரணம் சாப்பிட சொல்றாங்களா, அது எங்க கிடைக்கும்? வெளியில வாங்கிக்கிறதா இல்ல நம்ம சித்த மருத்துவத்திலேயே வாங்கிக்கலாமா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ஐயா. அவங்க வந்து கடுக்காய் சாப்பிடுறதுனால தொண்டையில பல பிரச்சனைகள் வருது, அதுக்கு என்ன? இல்ல, கடுக்காய் சாப்பிடுறதுனால தொண்டையில பிரச்சனை வராது. நீங்க தொண்டையில உங்களுக்கு உறுத்துதல் இருக்குன்னா தாலி சாதி சோறுனா அரை தேக்கரண்டி எடுத்து தேனில் குழப்பி காலையிலும் இறையும் சாப்பிடுங்க, அந்த தொண்டையில ஏற்படுற உறுத்தல் போயிடும். கடுக்காயினால தொண்டையில உறுத்தல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இப்ப நம்ம கபசுர குடிநீருக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து நம்ம சித்த மருத்துவத்துல கிடைக்குமா கடைகள்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கடைகள்ல பரவலா கிடைக்கும், எல்லா கடைகள்லயும் தாலி சாதி சூரணம் கிடைக்கும்.
இல்ல நம்ம கொரோனாவுக்காக பயன்படுத்துறதுக்காக முதல்ல பரிந்துரை செய்தீங்களே இல்ல கொரோனாவிலேயே இந்த தொண்டையை இருக்கும் தொண்டை உறுத்தல்லாம் இருக்கே அது கூட தாளிச்சாதி சொல்லணும் ஒரு நல்ல மருந்து சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க சாரதா சென்னையில இருந்து அழைச்சிருக்காங்க சாரதா உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் வணக்கம் சார் சார் அம்மாக்கு வந்து 60 இயர்ஸ் ஆகுது மூட்டு வலியில ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அந்த அப்பாக்கு வந்து பைல்ஸ்ல ரத்த மூலம் இருக்கு அதுக்கு கொஞ்சம் மருந்து ரெண்டுத்துக்கும் சொன்னா நல்லா இருக்கும் சார் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க எந்த ஊர்ல இருக்காங்க அம்மா எந்த ஊர் சென்னை சென்னை தான் சென்னை சென்னை சென்னையில தான் இருக்கறங்களா ஏற்கனவே அவங்களுக்கு மூட்டுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுவும் எடுத்திருக்காங்களா மூட்டுக்கு ஸ்கேன் அந்த எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க சார் மூட்டுக்கு கொஞ்சம் தேய்மானம் இருக்குன்னு சொல்றாங்க தேய்மானம் இருக்குன்னு சொல்றாங்களா வேற அம்மாவுக்கு நீரிழிவு நோய் இருக்கா இல்ல பிபி தான் இருக்கு பிபி இருக்கு பிபிக்கா மருந்து சாப்பிடுறாங்க இல்லையா மருந்து சாப்பிடுறாங்க அதாவது மருந்து எடுத்துக்கறாங்க பெரும்பாலும் முதுமையில ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம் வந்து விட்டமின் டி 3 என்கிற ஊட்டச்சத்து குறைவினால ஏற்படுது அதலயும் குறிப்பாக இளமையில பால் பொருட்கள் நெய் இவையெல்லாம் அலட்சியப்படுத்திய பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க அதனால உங்க மருத்துவரை கலந்து ஆலோசித்து வைட்டமின் டி க்கு உண்டான மாத்திரைகளை எழுதி வாங்கிட்டு தினசரி ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வாங்க அமுக்குரா சூரணத்தை பாலில் கலந்து குடிச்சிட்டு வாங்க இப்போ வந்து நம்மளோட இந்த கொரோனாவோட பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இறப்பு விகிதம் ரொம்ப குறைவா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இறப்பு விகிதம் நம்முடைய இந்தியாவில் மிக மிக குறைவு சரியா ஜீனோமிக்காவே நமக்கு ஒரு எதிர்ப்பாற்றல் இருக்கு இந்த நோய்க்கு எதிராக இயற்கையே நமக்கு ஒரு எதிர்ப்பை கொடுத்துருக்கு சரி இல்லாட்டி இதுக்குள்ள சாவு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஏன்னா அவன் ஹாக்கின்ஸ் யூனிவர்சிட்டி பேராசிரியர்லாம் சொன்னான் ஜூன் முதல் வாரத்துக்கு முன்னாலே இந்தியாவில் 25 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு அது மாதிரி ஆகலை தெரியுது அந்த கணிப்புகளையெல்லாம் கடந்து நாம நிற்கிறோம் சரி தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க கங்கா பண்ருட்ல இருந்து அழைச்சிருக்கீங்க உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா வணக்கம்மா உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க இந்த தொண்டை வந்து கரகரப்பா இருக்கு மேடம் சரி டிவி பார்க்க வேண்டாம் கரகரப்பா இருக்கு காலையில எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி அப்படி செஞ்சோம்னா சளி குட்டி குட்டியா வெளியில வருது மற்ற டைம் வந்து எப்பயுமே கொஞ்ச நேரம் ஒரு அந்த சளி வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி சரி மற்றபடி சளி இருமல்லாம் எதுவும் இல்ல அந்த ஒரு 6 மாசமேட்ட எனக்கும் அப்படியா இருக்கு வீட்டுக்காருக்கும் அப்படியா இருக்கு சரிம்மா தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க காலையில எழுந்திரிச்சோன்னா தொண்டை வலிக்குது சளி கொஞ்சம் கொஞ்சமா வருது அப்படின்றாங்க 6 மாசமா 6 மாதமாக இருக்கா உங்க வயது என்னம்மா அவங்க தொடர்புல இல்ல ஐயா சரி சரி ஒரு 45 வயசு இருக்கலாம் இல்ல இது ஒரு பெரிய நிலை இல்ல இது தொடர்ந்து 6 மாதமாக இருக்குதுன்னா மருத்துவரை நேரடியாக கலந்து ஆலோசிக்கணும் சரி சரி ஒருவேளை அடினாய்ட்ஸ் டான்சில்ஸ் இதன் மூலமாக கூட இருக்கலாம் அதனால ஒரு முறை ENT சிறப்பு மருத்துவரையும் கலந்து ஆலோசிக்கிறது நல்லது சரி இப்ப இந்த கொரோனா டைம்ல வந்து அறிகுறிகள் சொல்லும்போது இந்த தொடர்ச்சியான வந்து தொண்டை வலி இருமல் சளி இதெல்லாம் சொல்றாங்க இது இந்த மாதிரியான மழை காலத்துல நமக்கு அதாவது கொரோனாவினுடைய ஒரு சிறப்பு இது இருமல் என்னன்னா சளி வராமல் வரட்டு உலர் இருமல் ட்ரை காஃப் சில மணி நேரங்கள் கூட தொடரக்கூடியது சரி அதுவே நமக்கு ஒரு நல்ல அடையாள சீட்டு அதை வச்சு நம்ம கணிச்சுக்கலாம் இது கொரோனாவா இருக்கலாம் சரி உடல்ல எதிர்ப்பு சக்தியை வளர்க்கக்கூடிய உணவுகளா நாம பாரம்பரியமான உணவுகள் என்ன எடுத்துக்கலாம் நம்ம பாரம்பரியமான உணவுகள்ன்றது நம்ம கீரை வகைகள்லாம் ரொம்ப சேர்த்துக்கணும் சரி புதினா கொத்தமல்லி இவையெல்லாம் உணவுல ரொம்ப சேர்க்கணும் அது மாதிரி பழ வகைகள் ரொம்ப சேர்க்கணும் சரி பழ வகைகளை சேர்த்து மாப்பண்ணங்களை குறைக்கணும் சரி பழ வகைகளை உணவுல சேர்த்துக்கிட்டு கொல்லாமையை பின்பற்றினாலே நல்லா இருக்கும் சரி தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க அசோகன் நாக்பூர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க வணக்கம் வணக்கம் மேடம் அசோகன் நாக்பூர்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க ஐயா கேள்வி என்னன்னு சொல்லுங்க வணக்கம் சார் இப்போ டிவி சாப்பாடு அந்த கொரோனா பேஷண்ட்க்கு சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்போ நாங்க வந்து அதை பேஸ் பண்ணி நாங்க எதுவும் இல்லைனாலும் கொரோனா அந்த மாதிரி எந்த இது இல்லைனாலும் அதே மாதிரி சாப்பிடறோம் சாப்பிட்டுக்கு வந்து இஞ்சி சாறு லெமனு சரி அதே மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் சரி
இப்ப இது நம்ம கண்டினியூஸா வந்து சாப்பிட்டு இருந்தா நமக்கு ஏதாவது கொரோனா இல்லைன்னு தான் பாதிப்பு வருமா? ஒன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து இப்ப சும்மா நார்மலாவே எப்பாவது ஒரு 10 days வந்து 1 month ஒருக்க வந்து லேஸ்டா தொண்டை வந்து கரகரப்பா இருக்கும், அப்புறம் தெரியாது அதான் சரியாயிடும். சரி, அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? இல்ல கொரோனா வந்து தில்லி தொடர்ந்து நிகழ்ச்சி. இல்ல இல்ல, இப்ப நீங்க நல்ல அணுகுமுறை தான் மேற்கொண்டிருக்கிறீங்க. இஞ்சி துவையெல்லாம் சாப்பிட்டுட்டு வரீங்க, காலையில எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு டம்ளர் தண்ணியில பிழிஞ்சு ரெண்டு தேக்கரண்டி தேன் போட்டு சாப்பிடலாம். சரி, நல்ல நெல்லிக்காய் சாறு சாப்பிடலாம். இதெல்லாம் இப்ப நீங்க பின்பற்றி வருகின்ற உணவு முறையே நல்ல முறைதான். அதோட சாப்பாட்டுல நிறைய பழ வகைகளை சேருங்க. பழ வகைகள், கீரை வகைகள் நல்ல நோய் எதிர்ப்பாற்றல ஏற்படுத்தும். சரி, இப்போ நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய புதினா துவையல், கொத்துமல்லி துவையல், கறிவேப்பிலை துவையல், இதெல்லாம் நமக்கு ஃபோலிக் ஆசிட்டை கொடுக்கக்கூடியது. அவங்க ஃபோலிக் ஆசிட் இருந்ததுன்னு தெரிஞ்சு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லலை, அப்படி சொன்னால் விமர்சனம் வரும். ஆனால் இதை கொடுத்தால் அனிமியா வராது என்றது அவர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சரி சரி, தெரியுதா? இப்போ பொதுவாகவே இந்த ஆஸ்துமா, மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மழைக்காலத்து நேரத்தில் வந்து இன்னும் கூட அது மூச்சு திணறல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்? அதனால தான் நாம மருத்துவரை கலந்து தான் மருந்துகளை உட்கொள்ளணும். சரி, நாமளா செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணணும். அது ஒரு ஒரு 6-7 நோய்கள் நம்ம சொன்னோம். ஆமாம், தெரியுதா? அவர்கள்லாம் கட்டாயம் மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்கணும். சரி, குழந்தைகள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்திடலாம் இந்த மாதிரியான தருணங்களில்? குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கபச்சுர குடிநீர் போதும். சரி, பிரம்மானந்த பைரவம் போதும். அந்த 5 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை நிச்சயமாக தேவை. சரி, இந்த பிரம்மானந்த பைரவம் அப்படிங்கிறது சித்த மருத்துவ கடைகள்ல நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா? நல்ல, இப்போ நம்ம சொல்லி சொல்லி எல்லாரும் வாங்கி வச்சுட்டாங்க. பிரம்மானந்த பைரவத்தை உலகம் கேட்க போகுது. சரி, தெரியுதா? அதை பத்தின ஆராய்ச்சி ஏதாவது முடிவுகள் நமக்கு முன்னதாகவே பதிவு நடக்கு. என்னுடைய மாணவர் செல்வ பாண்டியன் இதை வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆய்வு செய்திருக்கிறார். சரி, அவர் ரொம்ப இதை பற்றி உற்சாகமாக சொல்வார். ஐயா, நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிலாம் இருக்கியா அப்படின்னு. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் அந்த ஆராய்ச்சியை செய்யறதுனால அவரை உற்சாகப்படுத்தணுமா இல்லையா? சரி, ஆமாம், கண்டிப்பாக. அந்த வகையில் அப்போ நான் ஒரு செய்தியாக தான் இதை தெரிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ தான் பிரம்மானந்த பைரவத்தினுடைய சிறப்பே எனக்கே தெரியுது. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அது மிகவும் பயனுடையதாக இது வைக்கணும். கண்டமானிக்கு பயன்படுத்தக்கூடாது பிரம்மானந்த பைரவத்தை. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிளேக் வந்துக்கிட்டு இருக்குங்க சீனாவில் இருந்து, அதுக்கடுத்தால் டெங்கு இருக்கு, தெரியுதா? சிக்கன் குன்யாவும் தலையாட்டலாம். அதனால இதை நம்ம கண்டமாரிக்கு பயன்படுத்தக்கூடாது, ரிசர்வ்ல வச்சிருக்கணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அவர் நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. புனிதா, நீங்க தான் தொடர்பு இருக்கீங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. புனிதா வணக்கம். வணக்கம், சொல்லிடுறோம். சொல்லுங்கம்மா, கேள்வி சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. கேட்டு புனிதா பேசுறேன். சரி, ஹலோ, சொல்லுங்கம்மா. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் மதுரையில இருந்து புனிதா பேசுறேன். சொல்லுங்க. நான் வந்து அப்புகுட்டன் அவரோட பொண்ணு, திருநெல்வேலியில் அப்புகுட்டன் அவர் பொண்ணு பேசுறேன். சரிங்கம்மா, சொல்லுங்க, கேள்வி என்னன்னு. எனக்கு சுத்தமா, எனக்கு வந்து எப்படின்னா கசப்பா எது சாப்பிட்டாலுமே தலைவலிக்கும். அதாவது பாவைக்காய், அப்புறம் அகத்திக்கீரை, இந்த மாதிரி கசப்பான பொருட்கள் எது சாப்பிட்டாலுமே தலைவலிக்கும். அதே மாதிரி புளிப்பான பொருட்கள் சாப்பிட்டாலும் தலைவலிக்கும். அமுக்குராச்சூரணம் வந்து ரொம்ப மால்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப குடிக்கிறதுக்கே ரொம்ப இனிமே பிளசண்டா இருக்கும். 1/2 teaspoon அமுக்குராச்சூரணத்தை 1/2 cup வெது வெதுப்பான பாலில் கலக்கி குடிக்கலாம். நெல்லிக்காய் லேயம் குடிக்கலாம். ஆடாதோடை மணப்பாக இருக்கு. ஏன் நீங்கள் கசப்பான மருந்துகளையே ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதை கண்டு பயப்படுறீங்க? பயப்பட வேண்டாம். இந்த 3 மருந்துகளை பயன்படுத்துங்க. அமுக்குரா சூரணம், ஆடாதோடை மணப்பாகு, நெல்லிக்காய் லேயம். எனக்கு என்னென்னா, இந்த கரோனாவின் போதே சித்த மருத்துவத்தை மக்கள் மருத்துவமாக ஆக்கிரணும். இப்போ ஓரளவுக்கு மக்கள் வந்து இதனுடைய பயன்பாடை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி
பாராட்டு தெரிவிச்சு. முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மிக அருமையான ஒரு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. அது யாருக்குன்னு குறிப்பிட்ட ஒருத்தருக்காக இல்ல, டு ஹோம் எவர் இட்ஸ் கன்சர்ன். அதில் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாரையுமே அதை படிக்கட்டும் நினைச்சிட்டாங்க. சரி சரி, அவ்வளோ ஒரு அற்புதமான பாராட்டை வழங்கியிருக்காங்க. ஆனால் நம்மிலேயே அதை சிலர் பாராட்டுவதற்கு தயங்குகிறார்கள். ஆமாம், இனிவரும் காலங்கள் கண்டிப்பாக மாறதான் செய்யும், நம்ம அதனுடைய பயன்பாடை உணரதான் செய்யும். காலம் மாறும், நிச்சயம் வரும். இப்போ வந்து கொஞ்சம் தளர்வுகளோட கூடிய ஒரு பொது முடக்கத்தில் நாம் இருக்கோம், இருந்தாலும் தொற்று கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்கு. ஆமாம், இருந்தாலும் என்ன மாதிரியான விழிப்புணர்வு விஷயங்களை நம்ம வீட்டில் கூட செய்துக்கலாம் வெளியே போயிட்டு? விழிப்புணர்வு வந்து மாஸ்க் அணியணும், சரி, சமூக விலகலை பேணும். இந்த இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து எங்கேருந்து வந்தது, கோயம்பேடு மார்க்கெட்டு, தண்டையார்பேட்டை, கூட்டம் மாதிரி மக்கள் கூட்டமாக கூடுகிற இடத்துல தான் இந்த சமூக பரவல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. அதை மக்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சியுமே ரொம்ப பாராட்டத்துக்கு முயற்சியாக தான் இருக்குது. தெரியுதா, இப்போ நம்ம அதிகமான பேருக்கு டெஸ்ட் நடத்துறதுனால அதிகமான இன்சிடென்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். நான் வந்தவர்களுக்கு குணப்படுத்த முடியுதா அதுதான் நம்ம கவலை. சாவை தடுக்க முடியுதா அதுதான் நம்ம கவலையாக இருக்கணுமே தவிர இதை பற்றி நம்ம கவலைப்படலை. ஏன்னா அதிகமான பேருக்கு டெஸ்ட் பண்ணோம்னா அதிகமான பேர் இருக்கிறத கண்டுபிடிக்கத்தான் முடியும். அது வந்து மாறுறது கூட நல்லது. ஏன்னா ஒரு சமூகத்திலேயே வந்து மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஹெர்ட் இம்யூனிட்டி, மறுபடியும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறையும். அதனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னது போல் நாம் வந்து COVID-19 வாழ்ந்தே பழகி விட வேண்டியதான்னு சொன்னார்லாம், அது ரொம்ப சரியானவர். சரி, தொடர்ந்து பேசலாம் ஐயா. ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. ஜீவா கன்னியாகுமரியிலிருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. ஜீவா தொடர்பில் இருக்கீங்க, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. ஹலோ, கேட்கவா? நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்குது. நாங்க உங்களுக்காக தான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்க. கேள்வி என்னன்னு சொல்லுங்க. டெய்லி காலையில பிரச்சனை இல்ல, நைட் ஈவினிங் ஆன உடனே வலது மூக்கு மட்டும் அடைஞ்சிட்டு பிரச்சனை ஆகுது, அது எதனால? சரி, தொடர்ந்து. சரி, மாலை நேரத்துல அவங்களுக்கு ஒரு பக்கம் மூக்கு மட்டும் அடைச்சிருது, காத்து சரியா வரல, மூச்சு எடுக்க முடியல, எதனால அப்படின்னு கேக்க. அது வந்து உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் என்கிற பீனசோனோ இருக்கிறதா அல்லது அலர்ஜி இருக்கிறதா என்பதை நேரடி ஆய்வின் மூலமா தான் நம்ம உறுதி செய்ய முடியும். இதன் மூலமாக சொல்ல முடியாது. சரி, இப்போ பொதுவாகவே சில நேரங்களில் வந்து ஒரு மூச்சு திணறல் குழந்தைகளுக்கோ இல்லை பெண்களுக்கோ சில சமயங்களில் மாலை பொழுதில் ஏற்படும். அப்போ வீட்டில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நாமளே செய்துக்கலாம்? சாதாரண மூச்சு திணறல் வீட்டில் சாதாரணமாக ஆடாதோடை குடிநீர், சரி, ஆடாதோடை மணப்பாகு, இது ரெண்டும் இருக்கணும். இப்போ இந்த விரலி மஞ்சள் எடுத்து நம்ம முகர்ந்தல் விளக்கெண்ணெயில் விட்டு நல்லது. சரி, இப்ப வெளியே போயிட்டு வரவங்க வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, எந்த மாதிரியான தேநீர் அந்த மாதிரி அருகலாம் சார் இந்த கொரோனா டைம்ல? இப்ப மஞ்சள் அதிகமா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. உணவுல நம்ம சேர்க்கறத தவிர்த்து நம்ம நைட்ல முன்னெல்லாம் தொண்டை கரகரப்பு இருக்குன்னு சொன்னா வெது வெதுப்பான பாலில் ஒரு தேக்கரண்டி பனங்கற்கண்டு போட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு குடிப்பாங்க. சரி, ஏன்னா மஞ்சளுக்கு வந்து நல்ல ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கு. நம்ம வந்து கற்குமீனை தனியாக வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை, இதை மாதிரி ஒரு பைத்தியார்த்தனை எதுவும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற ரசம் கற்குமீன் இருக்கு, சாம்பார் உணவுலேயே இருக்கு, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு கேட்கவே வேண்டாம், அவ்வளவு மஞ்சளை வச்சு அரைச்சு அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும்னு வச்சுருவாங்க. இவ்வளோ போய்கிட்டு இருக்கும்போது கற்குமீன் சாப்பிடுங்க அப்படின்னு எழுதுனா இதை நான் என்ன சொல்றது? இதை சொன்னால் வருத்தம் ஏற்படும், சொல்லாம விட்டு. சரி, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்லயே எல்லா மருந்துகளும் இருக்கு, அதையே சரி வர சாப்பிட்டா போதுங்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா, ஒரு நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு மேடம், அதுக்கு என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கணும். சரி, ஸ்டோன் இருக்குன்னு சொல்றாரு. சிறுநீர் கல், கல் சிறுநீரக கல் இருக்கு. சிறுநீரக கல் நீங்க படம் எடுத்து முதல்ல ஒரு அல்ட்ராசோனோகிராம் எடுத்து உறுதி செய்யணும் கல்லினுடைய சைஸ் என்ன, அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். கல்லை வந்து நம்ம கரைச்சிடலாம். அதுல சித்த மருத்துவத்துல சிறந்த மருந்துகள் இருக்குயா, அது வந்து நேரடியா உங்களை எக்ஸாம் பண்ணி தான். கால் பிளாடர் ஸ்டோன் இருந்தாலும் அந்த மாதிரி அதையும் கரைச்சிடலாம். கரைச்சிடலாம். சரி,
சரி, கண்டிப்பா நேரா வரும்பொழுது அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத நாம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப முதல்ல இருந்தே வந்து கொரோனா முதல்ல இருந்த அச்சம் வந்து இப்ப மக்களிடையே கொஞ்சம் அச்சம் குறைந்துதான் இருக்கு. நல்லா குறைஞ்சிருக்கு. பிரம்மானந்த பைரவம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி, எல்லார் வீட்லயும் பிரம்மானந்த பைரவம் இருக்க வேண்டும். நான் சொல்ல, நான் மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், உங்களை பாதுகாப்பதற்கு எல்லார் வீட்டிலையும் பிரம்மானந்த பைரவம் இருக்க வேண்டும். அப்படி சொல்றதுனால யாரும் என் மேல வருத்தப்படக்கூடாது. சரி, இப்ப மத்த உப மருந்துகள் சாப்பிட்டு இருப்பாங்க ஏற்கனவே பல வியாதிகளுக்காக, அதோட சேர்த்து இதை எடுத்துக்கலாமா? கோவிட் பாசிட்டிவ் ஆயிருச்சு, பிரம்மானந்த பைரவம். சரி, ஃபீவர் இருக்கு, லோ கிரேட் ஃபீவர் இருக்கு, பிரம்மானந்த பைரவம். இல்லைன்னா வேண்டாம், ரிசர்வ்ல இருக்கணும். இதை விட பெரிய இது வந்துகிட்டு இருக்குங்க, அதை அடிக்கிறதுக்கு இதுதான் முடியும். சரி சரி, தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க அம்பிகா, சென்னையில இருந்து அழைச்சிருக்கீங்கம்மா. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ சித்த மருத்துவத்துல வந்து நார்மலா ஜுரம் வந்தா அதுக்கான மாத்திரை இங்க என்ன குடுக்கல? இப்ப டோலோ நாங்க எடுத்துக்கிறோம் சார். அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன, நம்ம சாப்பிட்டதுக்கு ஜென்ரலா மெடிசன் என்ன எடுத்துக்கலாம்ன்றத சொல்லணும், சளி ஜுரத்துக்கு சொல்லணும் சார். பொதுவா முற்றிலும் மாறத்துக்கு நாங்க சரிமா, தொடர்ந்து நிகழ்ச்சி. 102 degrees கீழே ஃபீவர் இருக்கு, நீங்க டோலோ எடுக்கணும், பாராசிட்டமால் எடுக்கணுங்க அவசியம் இல்லை. அதுக்கு மேல போனா மட்டும் ஒரு தற்காலிகமா எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம சித்த மருத்துவத்துல ஜுரம் இருந்துச்சுனா என்ன சாப்பிடலாம் கேக்குறாங்க. நாம பிரம்மானந்த பைரவம் சாப்பிடலாம். பிரம்மானந்த பைரவமே சாப்பிடலாம். குழந்தைகள் உட்பட பெரியவங்க வீட்ல குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா, 5 வயது கீழ்பட்ட குழந்தைகளை கட்டாயம் மருத்துவத்தை கூட்டு போகணும். குழந்தை மருத்துவருடைய அபிப்பிராய கருத்தை கேட்டறிவது நல்லது. சரி, இப்போ கொரோனா வந்த பிறகு அது வந்து உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் குறைத்து விடுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ, எங்க காலுக்கு எல்லாம் குழலாடுதுங்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நமக்கு ஏற்கனவே இம்யூன் பூஸ்டர் கொடுத்துருக்கோமே, அமுக்கராஜ் சூரணம், நெல்லிக்காய் லேகியம், அது போதுமே. சரி, இப்ப டெங்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் வந்து உடல்ல வந்து இந்த மூட்டு வலி, கை கால் மூட்டு வலி எல்லாம் இருந்தது. அது போல ஐயா, அதுக்கெல்லாம் சித்த மருத்துவர்கிட்ட நேரடியா போய் கலந்து ஆலோசனை பண்ணணும். சரி, இப்ப கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து நரம்பு தளர்ச்சி, மூளை பாதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம ஏற்கனவே மக்களும் விஞ்ஞானிகளும் ரொம்ப குழம்பு போயிருக்காங்க, நாமளும் எதையாவது சொல்லி குழப்ப கூடாது. சரி, பொறுத்து இருந்து பாக்கணும். தெரியுதா, இதனுடைய ஒரு நாட்பட்ட விளைவுகள் கூட இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். அதை நாம் இப்பயுமே சொன்னால் மக்கள் பயந்து போயிடுவாங்க. ஏற்கனவே விஞ்ஞானிகளும் மக்களும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஆமாம், ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் பொறுத்திருந்ததா பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் ஐயா, நேர் ஒருத்தர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. மணிகண்டன் சென்னையிலிருந்து அழைச்சிருக்கீங்க, வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம். எனக்கு ஒரு 5 வருஷமா சைனஸ் இருக்கு. சரி, அது வந்து இன்னும் சரியாக மாட்டேன். டைரக்டா நம்ம மெடிக்கல் ஷாப்ல ஏதாவது டேப்லெட் வாங்கி போட்டா ஒரு 3 or 2 days மட்டும் இருக்குது, மற்றபடி எதுவும் கேட்க மாட்டேன். சரி, என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. 5 வருஷமா அவருக்கு சைனஸ் இருக்கான், ரொம்ப அதிகமாகும் பொழுது மெடிக்கல்ல மருந்து வாங்கி போட்டா சரியா போயிடுது, ஆனா நிரந்தர தீர்வு கிடைக்கல அப்படிங்க. அதாவது இந்த சைனசைட்டிஸ் இருக்கவங்க அப்பப்போ கடுமையாகும் போது மருத்துவர்கிட்ட போவாங்க, அவங்க ஒரு 4 ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பாங்க, அதை ஒரு 3 வாரம் சாப்பிடுங்க, 4 வாரம் சாப்பிடுங்க, இதே இதாக இருக்கு. அது தேவையே இல்லை. சரி, உரிய வகையில் சித்த மருத்துவத்தை அணுகினால் இதை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நாம பீனச நோயை சாதாரணமாக நெய்யக்கூடாது, அதிலிருந்து கிளம்புகிற நஞ்சுகள் இதயத்தை பாதிக்கலாம், பாலி ஆத்ரைட்டிஸ் மூட்டு நோய்களை ஏற்படுத்தலாம். அதனால சைனசைட்டிஸை வந்து சாதாரணமாக நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, நல்ல சித்த மருத்துவரை அணுகி குணப்படுத்திக்கலாம். சரி, இந்த கொரோனா சமயத்தில் நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படி இருக்கணும் ஐயா? வாழ்வியல் நெறிமுறைகள் ஏற்கனவே WHO நம்ம இது கொடுத்துருக்கு. சரி, மாஸ்க் அணிவது, விலகி இருப்பது, அழுகிய பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது, அடிக்கடி கையை கழுவு, இதெல்லாம் பொதுவான விதிமுறைகள். சரி, தெரியுதா? மற்றபடி நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, வீட்டில் எல்லார் வீட்டிலையும் கபசுர குடிநீர், அமுக்கராஜ் சுரணம், நெல்லிக்காய் லேகியம், பிரம்மானந்த பைரவம் ரெடியாக இருக்கணும். கரோனாவை கண்டு பயப்படவே கூடாது. சரி, அச்சம் தவிர்த்துடணும், ஆராய்ச்சி முடிவுகளை வந்து அச்சம் தவிர, ஆவண செய், அதுதான் நம்முடைய இது. ஐயா, தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் கண்ணன், நீங்க தான் தொடர்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஒரு 1 வாரமா டாக்டர் பார்த்துருந்தோம் சார். சரி,
ஒரு வருஷம் மாதிரி பார்த்தோம். அது வந்து மூக்க மூக்க அடப்பா இருந்துச்சு. சரி, சளி சரியா வரல, மூக்க அடப்பா இருந்ததுனால மாத்திரை கொடுத்தாங்க ஒரு மூணு நாளைக்கு பாருங்க. சரி, அப்படி சரியா இல்லாட்டா கொரோனா டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னாங்க சார். சரி, என்ன பண்ணலாம் சம்பந்தம் இல்ல, அது ஏதாவது ஒரு சரியா வயிற்று பொறுமல்னால இருக்கலாம். சரி, அதனால மருத்துவரை கலந்து ஆலோசித்து செயல்படுவது நல்லது. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நேர்களுடைய கேள்விகளுக்கும் எங்களோட கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துங்க, அச்சத்தை தவிர்த்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.